வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். ஒரு நவீன மருத்துவம் அந்த வகைமையை சார்ந்தவர் நீங்க, இருந்தாலும் ஒரு மாற்று பார்வை, மருத்துவத்தை பற்றிய ஒரு பார்வை கொண்டதுனால இந்த சித்த மருத்துவத்தில் உயிரிழப்பே ஏற்படாமல் குணப்படுத்துகிறார்கள்ன்ற ஒரு செய்தி வந்து ஒரு மின்னல் வேகத்துல பரவிக்கிட்டு இருக்கு, அந்த செய்தி எப்படி பார்க்கறீங்க? சித்த மருத்துவத்தை பத்தி நான் குறை சொல்ல விரும்பல, சித்த மருத்துவத்தை பத்தி தவறான கருத்தும் சொல்ல விரும்பல. சித்த மருத்துவம் போது அதற்கான ஒரு மதிப்பீடு, அதற்கான நல்ல காரியங்கள்லாம் இருக்கத்தான் செய்யுது, அது ஒரு விதத்தில் இருக்கு. சித்த மருத்துவம் என்பது அது ஒரு வாழ்வியல் முறையை மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். அதாவது சித்த மருத்துவத்துல இருக்கக்கூடிய இயற்கை தலைகள், இலைகள், தலைகள், அது இப்ப நம்ம நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வேர்கள், இது எல்லாத்தையும் வந்து பொதுவாகவே நம்ம உட்கொண்டு வரணும், வியாதிக்காக மட்டுமல்ல. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர்களுக்கு சித்த மருத்துவர்கள் எல்லாமே என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னா, என்னுடைய மருந்துல நான் உயிரிழப்பே இல்லாம நான் நோயாளியை குணப்படுத்தி காட்டுறேன் அப்படின்னு கிளைம் பண்றாங்க. அது முழுக்க முழுக்க தவறானது. அது தவறான கருத்தை மக்களுக்கும் கொடுக்கறாங்கன்னு தான் நான் புரிஞ்சு கொள்றேன். கிளைம் மட்டும் இல்ல டாக்டர், கிளைம் மட்டும் இல்ல, சவாலே விடுறாங்க. நீங்க யார வேணாலும் அட்மிட் பண்ணுங்க, ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படாதுன்றாங்க. நான் அதுக்கு என்ன சொல்ல வரேன்னா, அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய நோயாளிகள் யாரு அப்படிங்கறது தான் இருக்குது. நாங்க என்ன சொல்ல வர்றோம், இப்ப இருக்கக்கூடிய இந்த கொரோனா தொற்று உள்ளவர்களுக்கு 90% மக்கள் எந்த விதமான வைத்தியமே இல்லாம சாதாரண வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல உணவுகள், நம்ம இருக்கக்கூடிய ரசம், மத்த இருக்கக்கூடிய காய்கறிகள், இதெல்லாம் சாப்பிட்டு இருந்தாவே கண்டிப்பா நோய் குணமாயிரும். ஏன்னா இதெல்லாம் பெரிய விதியெல்லாம் பண்ணவே தேவையில்லை. ஈவன் இப்ப இருக்கக்கூடிய தொற்று இருக்கிறவங்க நல்ல சுகாதாரம், நல்ல உணவு, ஒரு ஒரு கண்காணிப்பு இருந்தாவே கிட்டத்தட்ட 80% மக்கள் குணமாயிரும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த 80% தொற்று உள்ளவர்கள்ல ஒரு 10 பேர், ஒரு 5% கூட்டிட்டு போயிட்டு நம்ம வந்து அந்த கஷாயத்தை கொடுக்குறோம், அந்த இத அந்த சித்த மருந்தத்தை கொடுக்குறோம், அது நல்லா இருக்கு அப்படிங்கறத கிளைம் பண்றதுங்கிறது வந்து அது அறிவியல் பூர்வமா அவங்க சொல்லணும். இது ரொம்ப முக்கியம். உதாரணமா சொல்றேன் பாருங்க, ஒரு பையன் 95 மார்க் எடுப்பான், 100க்கு 100 பரீட்சை எழுதி 95 மார்க் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள பையனை கூட்டிட்டு போயிட்டு அவனுக்கு போய் சில பாடத்தை எழுதி கொடுத்து ஒரு டியூஷன் எடுத்து கொடுத்துட்டு அவன் நல்ல மார்க் எடுத்துட்டான்னா அதை நம்ம பாராட்டுறோமா? இல்ல 35 மார்க் எடுக்கக்கூடிய, இல்ல 20 மார்க் எடுக்கக்கூடிய ஒரு பையன், அவனை கூட்டிட்டு போயிட்டு அவனுக்கு டெஸ்ட் கொடுத்து பரீட்சை கொடுத்து அவனை வந்து ரெடி பண்ணி அவனை 90 மார்க் 100 எடுத்து மார்க் எடுக்கிற எது பாராட்டணும்? இதுல அவன் வந்து கம்மியான மார்க் எடுத்திருக்கிறானா, அவனை கூட்டிட்டு போய் ஆசிரியர் அவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணி அவனை அதிகப்படியான மார்க் எடுக்கிறானே, அதுதான் பாராட்டுறது வந்து சிறந்த ஆசிரியனுடைய கடமை. அதுதான் ஆசிரியர்களுடைய தன்மை அங்கதான் வெளிப்படுது. 95 மார்க் எடுக்கிறவங்க கூட்டிட்டு போயிட்டு அவனுக்கு ஏதோ பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு அவன் நல்ல மார்க் எடுத்துட்டு நான் பண்ணுன்னு சொல்றதுல என்ன ஒரு சாதனை இருக்குது? இல்ல டாக்டர், டாக்டர் இதுல என்ன அவங்க சொல்றாங்கன்னா, அறிவியல் பூர்வமாக நிரூபிப்பதற்கான வாய்ப்புகளோ வசதிகளோ நேரமோ எங்களுக்கு இல்ல, நாங்க அனுபவ பூர்வமாக நிரூபிச்சிருக்கோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடுமையான மூச்சு திணறல், கடுமையான நோய் அறிகுறியோடு வந்தவங்களை கூட நாங்க குணப்படுத்தி இருக்கோம், அதை இவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க டாக்டர். அப்படிங்க, அதாவது மருத்துவத்துல பாத்தீங்கன்னா, மருத்துவத்துல வாய் சொல்றது, வாயில சொல்றது, என்னுடைய அனுபவமா சொல்றது, இல்ல நான் பார்த்த விஷயம், இது எல்லாம் மருத்துவத்துல சரியாகாதுங்க. மருத்துவத்துல எவிடன்ஸ் வேணும், ஆணித்தரமா இருக்கணும். ஏன்னா இந்த மருத்துவத்தை நம்ம உலகம் ஃபுல்லா சொல்லணும். நம்ம குண்டு சுட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுற மாதிரி நம்ம ஊருக்குள்ளேயே, நம்ம கிராமத்துக்குள்ளேயே, தெருவுக்குள்ளேயே நம்ம இதை பண்ணிக்கிறோம்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, அது நம்மளுக்குள்ளேயே இருக்கட்டும். ஆனா நம்மளுக்கு எவிடன்ஸ் வேணும். இந்த மருத்துவத்தை உலகம் பாராட்டணும், இந்த மருத்துவத்தை மத்த நாடுகளுக்கும் மக்களுக்கும் இதை சொல்லணும். அதுதான் மருத்துவம், அதுதான் நம்மளுடைய திறமையும் கூட. அப்ப இவங்க அப்படி கிளைம் பண்றாங்கன்னா கவர்மெண்டே முன் வரட்டும், இல்ல மத்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் முன் வரட்டும். ஒரு 100 ஒரு 50 பேஷண்ட் கிரைடீரியா, 50 பேஷண்ட் வெளியே எடுத்துருங்க, ஒரு கண்ட்ரோல்டு ஸ்டடி பண்ணுங்க. இந்த பேஷண்ட்டுக்கு பிளட் ரிப்போர்ட்ல இவ்வளவு இது இருக்குது, இந்த அறிகுறிகள்லாம் இருக்குது பிளட்ல, ஒரு அந்த சுகரா இருக்கணும், டி டைமர் சொல்லக்கூடியது, சிஆர்பி, இதெல்லாம் அந்த நோயாளி அவங்களுக்கு வந்து மூச்சு திணறல் இருக்கு, அவங்களுக்கு ஜுரத்தோட அளவு இவ்வளவு இருக்கு, அது ஒரு குரூப் அதைங்க. இன்னொரு குரூப் ரொம்ப ரொம்ப மைல்டு ஏசிம்டமேட்டிக், இது ஒரு குரூப் அதைங்க. இது ஒரு கண்ட்ரோல் ஸ்டடியா கண்டக்ட் பண்ணுங்க, கண்டக்ட் பண்ணிட்டு அது வெளியே வரட்டும். அப்ப அது வெளியே வந்த பிறகு அவங்க கிளைம் பண்ணட்டும், அதுதான் சரியானதா இருக்கட்டும். எவிடன்ஸ் பேஸ்ட் இருக்கணும்.
அப்படி எவிடன்ஸ் பேஸ்டு இல்லாம நம்ம மக்களுக்கு வந்து ஒரு இந்த மாதிரியான கருத்தை சொல்றது, அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, ஓ இது ஃபுல்லாவே இதுல நல்லாகுது குணமாகுதுன்னு நினைச்சிட்டு அதுல சிக்கல் இருக்கிறான் பாருங்க. அதுல வந்து ரொம்ப மூச்சு திணறல் அதிகமா இருந்து சுகர் பேஷண்ட் ரொம்ப அன்கண்ட்ரோல்டு சுகர் பேஷண்ட் இருந்து இதை நினைச்சு போய் அந்த வைத்தியத்தை எடுக்கும்போது கடைசியில அவங்களுக்கு ஆபத்து வந்தா அதுக்கு யாரு ரெஸ்பான்சிபிள் அந்த உயிருக்கு? டாக்டர், நீங்க விளக்கம் கொடுக்கணும்ன்றதுக்காக தான் மக்களே இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, சித்த மருத்துவத்துக்கு போனா உயிரிழப்பே ஏற்படாதுன்னு நினைச்சுக்கிட்டு போறாங்க ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க சொன்ன மாதிரி சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம், கிட்னி பிரச்சனை, இப்படி போனா அந்த சிகிச்சை முறையில அதுவும் குணமடையுது, ஒரே நேரத்துல கொரோனாவும் போகுது சர்க்கரை நோயும் குணமாகுது அப்படின்ற ஒரு செய்தியும் பரவுது டாக்டர். நான் என்ன சொல்ல வரேன், சித்த மருத்துவத்துல நான் எவ்வளவோ கேஸ் நம்ம ட்ரீட் பண்றேங்க, ஆயுர்வேதா சித்தா மருத்துவங்கள் இதெல்லாம் ட்ரீட் பண்றாங்க. கடைசியில எங்க தெரியுமா முடியுதுங்க, கடைசியில் நோயாளிகள் கஷ்டப்பட்டு கடைசியில நவீன மருத்துவத்தை நோக்கித்தான் வர்றாங்க. இந்த நீங்க நினைக்கிற மாதிரி இந்த சுகர் வியாதி, ரெண்டாவது ரத்த கொதிப்பு, மற்ற இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் வந்து அந்த காம்ப்ளிகேஷன் சொல்றது, அதாவது இருக்கக்கூடிய அதனோட அட்வர்ஸ் எஃபெக்ட், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதெல்லாம் அதிகப்படுத்துறது உடனே தெரியாதுங்க. ஒரு சுகர் பேஷண்டோட காம்ப்ளிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா அது ரொம்ப டைம் எடுத்துக்குது, கிட்டத்தட்ட 3 வருடங்கள் 4 வருடங்கள் கழிச்சுதான் ஒரு கிட்னியை பாதிக்குது, இல்லைன்னா லிவரை பாதிக்குது, இல்லைன்னா ரத்த குழாயை பாதிக்குதுங்க, உடனே பாதிக்கிறது. அந்த 4 வருஷம் டைம்ல யாரு வைத்தியம் பண்ணாலும் நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனா 4 வருடங்கள் கழித்து பிரச்சனைன்னு வந்த பிறகு அது நேரம் எங்க வர்றாங்க, நேரம் நவீன மருத்துவத்துக்கு வர்றாங்க. இப்படித்தான் நடக்குது. அப்ப ஒரு வியாதியினுடைய தன்மையே அது ஒரு குறிப்பிட்ட வருட காலம் நம்ம டைம் எடுத்துக்குது. ஒருத்தருக்கு இப்ப உதாரணத்துக்கு சொல்ற மாதிரி, ஒருத்தருக்கு சுகர் இருக்கு, எனக்கு 500 மில்லிகிராம் சுகர் இருக்கு, ஐ சுகர், இந்த ஐ சுகரோடவே நான் 2-3 வருஷம் நல்லாவே இருக்கலாங்க, எந்த தொந்தரவு இருக்காது. இதுக்கு எனக்கு ஐ சுகர் 500 மில்லிகிராம் இருக்கு ஒரு நாளைக்கு, அப்படி இருந்தாவே நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு அது பண்ணிட்டு ஒரு சாப்பாடு ஒரு மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாவே 3-4 வருஷம் எந்த தொந்தரவும் இல்லாம இருப்பேன். ஆனா 4 வருடத்திற்கு பிறகு எனக்கு ஒரு காம்ப்ளிகேஷன், ஒரு அதனால வரக்கூடிய அந்த கிட்னி பிரச்சனை, லிவர், ஹார்ட் பிரச்சனை வந்த பிறகுதான் அதனுடைய சரிவு, அதனுடைய வீழ்ச்சி என்பது மடமடமடமடன்னு தொடங்கும். இது ஒண்ணு பாத்துக்கணும். அப்ப இது போன்றுதான் எல்லா விதமான வியாதிகளும் நடக்குது. அப்போ சித்த மருத்துவமா இருக்கட்டும் அவங்க கிளைம் பண்ணிட்டோம், ஆனா எந்த சூழ்நிலையில எந்த ஆய்வின்படி அவங்களுடைய எவிடன்ஸ் இல்லாம நம்ம சொல்லக்கூடாது ஒண்ணு. ரெண்டாவது இப்ப இன்னொன்னு சொல்றாங்க, இப்ப இங்க இருக்கக்கூடிய இப்ப நிலவேம்பா இருக்கட்டும், இந்த கபசுர குடிநீரா இருக்கட்டும், இது இன்னைக்கு நேற்று இருக்குதா, இது ஒரு 30 வருஷமா தான் இருக்குது இந்த குறிப்பு. அப்ப 30 வருஷமா எவ்வளவோ வைரஸ் நம்ம கிட்ட இருக்குதானே செய்யுது. இது மட்டும்தான், இப்ப கொரோனா வைரஸ்ங்கிறது இப்ப வந்தது, இதுக்கு முன்னாடி எய்ட்ஸ் வைரஸ் இருக்குது, இதுக்கு முன்னாடியே கல்லீரலை தாக்கக்கூடிய வைரஸ் இருக்குது, டெங்கு வைரஸ் இருக்குது, எவ்வளவு அப்புறம் என்கெஃபலைட்டிஸ்ல மூளையை பாதிக்கக்கூடிய வைரஸ், ஆயிரக்கணக்கான வைரஸ் தாக்கிட்டு தானே இருக்குது. அந்த வைரஸுக்கெல்லாம் இந்த இது 30 வருஷம் அவங்க கொடுத்துக்கிட்டு தானே இருப்பாங்க, அந்த வியாதி ஒண்ணு தீர்ந்தபடி இல்லையே, விட்டுட்டு பார்க்கிற போது இந்த கொரோனா தொற்றுல நவீன மருத்துவத்துக்கும் போறாங்க சித்த மருத்துவத்துக்கும் போறாங்க. நவீன மருத்துவத்திலும் சில மருந்துகள் கொடுக்குறீங்க, சித்த மருத்துவத்துல கபசுர குடிநீர், நிலவேம்பு குடிநீர், யோகா பண்ண சொல்றாங்க, மூச்சு பயிற்சி பண்ண சொல்றாங்க, சூரிய குளியல்ன்றாங்க, ரெண்டு பக்கமும் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க அப்படின்னா இப்ப ரெண்டு மருத்துவமும் ஏதோ ஒரு வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிறதா, இதை நான் எப்படி புரிஞ்சுக்கணும் டாக்டர்? இப்ப எப்படின்னாங்க, அதாவது வந்து ஒவ்வொன்றும் வியாதியினுடைய தன்மை தாங்க சார். அதாவது எப்படின்னா இப்ப வந்து இப்ப ஒரு இப்ப இது இந்த வியாதியை எடுத்துக்கோங்க, இந்த கொரோனா வியாதியை எடுத்துக்கோங்க. கொரோனா வியாதியில நவீன மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா 90% மக்கள் வந்து, இல்ல 90 கூட வேண்டாம் விடுங்க, ஒரு 60-70% மக்கள் எந்த விதமான வைத்தியமே இல்லாம வீட்டுல இருந்தாவே போதும், தனிமைப்படுத்துதல், தனிமைப்படுத்தி சாதாரணமாக வீட்டுல இருக்கக்கூடிய உணவு வகைகள், சுத்தமான காற்றோட்டம், நல்ல உணவு வகைகள் கொடுத்தாவே அது சரியாயிரும். இருக்கக்கூடிய சூழ்நிலையில சுத்த மருத்துவங்களும் மற்ற மருத்துவங்களும் இந்த 60% மக்கள கூட்டிட்டு போயிட்டு நான் குணப்படுத்தி உயிரிழப்பே இல்ல அப்படின்னு கிளைம் பண்ணா அது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான கருத்தை சொல்றாங்க.
அவங்களுக்கு வந்து வைத்தியமே இல்லாம போனா கூட வீட்லயே இருந்தா கூட குணமாயிருவாங்கன்னு நாங்க சொல்றோம். அவங்கள கூட்டிட்டு போட்டு உயிரோடு இருப்பாங்கன்னு சொன்னா அப்புறம் என்ன என்ன அது ஒரு புரிதல் டாக்டர்? இதுல கொரோனா நோய் தொற்று ஒரு 220 நாடுகளுக்கு மேல மருத்துவ உலகம் போராடிக்கிட்டு இருக்கிறப்ப சித்த மருத்துவத்துல என்ன சொல்றாங்கன்னா, இதுக்குன்னு மருந்து கிடையாது, இந்த நோய் தொற்ற நாலா பக்கமும் இருந்து அடிக்கணும், அது தீவிரத்தை குறைக்கணும். அப்படின்னா நீங்க வந்து யோகா பண்ணணும், மூச்சு பயிற்சி பண்ணணும், கபசுர குடிநீர், நிலவேம்பு குடிநீர், அப்புறம் மூலிகை சாறு தேநீர், அப்புறம் மூலிகை சமையல், மூலிகை துவையல், இப்படி எல்லாம் பண்ணி நாங்க அந்த வைரஸை மட்டுப்படுத்துறோம்னு சொல்றாங்களே, இது அறிவியல் பூர்வமா ஏத்துக்க முடியுமா? இந்த வாதத்தை எப்படி பாக்குறீங்க டாக்டர்? இந்த வாதத்தை எப்படி பாக்குறாங்க, அதாவது வந்து நாம இருக்கக்கூடிய இயற்கையான உணவு, ரெண்டாவது நீங்க சொல்ற மாதிரி மூலிகை குளியல், ரெண்டாவது யோகா, ரெண்டாவது மன மகிழ்ச்சியா இருக்கிறது, அப்புறம் நல்ல சத்துள்ள உணவுகள், இது எல்லாமே வந்து இந்த வைரஸை கொள்வது அல்ல, இந்த ஒரு வைரஸை கொள்வது அல்ல, நம் உடம்பிலே நம் உலகத்தில் இருக்கக்கூடிய வைரஸ் மட்டுமல்ல, எந்த ஒரு கிருமியாக இருக்கட்டும் அதற்கு எதிர்க்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை கூட்டுவதுதான் இது. அந்த புள்ளியில தான் நம்ம நிக்கணும். அப்ப நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய அத்தனை வாழ்வியல் முறைகளும் இதை போல மாற வேண்டும், அதுல மாற்று கருத்து கிடையாது. நல்ல உணவுகள், அந்தந்த சமயத்தில் இருக்கக்கூடிய நல்ல சுத்தமான சுகாதாரமான உணவுகள், உடற்பயிற்சி, அப்புறம் நம்மளுடைய மனக்கவலை எல்லாத்தையும் எடுத்து போட்டு சந்தோஷமான நிகழ்ச்சி, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு இடமா மாத்திக்கிறது, இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம உடம்புல ஒரு எதிர்ப்பு சக்தியை கூட்டுகிறது. அந்த எதிர்ப்பு சக்தி நம் உலகத்திலே இருக்கக்கூடிய உற்பத்தியாக இருக்கக்கூடிய எந்த ஒரு கிருமியை வந்தாலும் தாங்கக்கூடிய எதிர்க்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டதாக மாறணும். அப்படித்தான் அதை நான் பாக்குறேன். நான் இந்த கிருமிக்காக பார்க்க கூடாது. ஆனா அவங்க என்ன தெரியுமா கிளைம் பண்றாங்க, இது எல்லாம் இந்த கிருமிக்காக கிளைம் பண்றாங்க, அதுதான் நான் தவறுன்னு சொல்றேன். இது பொதுவாக நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி உருவாக்கக்கூடியது, இது ஒரு வாழ்வியல் முறையா எடுத்துக்கணும். நம்ம ஒரு ஒரு இந்த சித்த மருத்துவமா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், அந்த இப்ப அந்த வேறு சாப்பிடுறது, அவங்க சொல்லக்கூடிய இலை சாப்பிடுறது, அது வாரத்துக்கு ஒரு முறை, மாசத்துக்கு ஒரு முறை எல்லாரும் சாப்பிட்டோம், அது மாற்றுக்கிறது இல்ல. அது இப்ப நம்ம துளசி இலை சொல்றாங்க, துளசி இலை, இஞ்சி, மிளகு, சுக்கு, திப்பளி, ஏதாவது எல்லாமே நம்மளுடைய வாழ்வியல் முறையிலாவே நம்ம உணவாகவே பயன்படுத்திக்கிறாதைய. இப்ப திருவள்ளுவர் கூட என்ன சொல்றாங்க, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நினைச்சுக்கலாம், எதையாகவும் சிறிதளவு எடுத்துக்கொண்டா அது உணவு, அதிகமாக எடுத்துக்கொண்டால் அது வந்து வியாதிங்கிறாங்க. மிகினும் குறையினும் நோய் செய்யும். அப்ப இவங்க சொல்லக்கூடிய எல்லாமே நம்ம வாழ்வியல் முறையாவே உண்டு பண்ணிக்கலாம், மாசம் ஒரு முறை இல்லைன்னா ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை, அதனுடைய இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதுல இயற்கை வந்து நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி கொடுக்குது, எதை பாதுகாத்து. இனி இந்த கொரோனா முடிந்த பிறகு இன்னொரு இதற்கு மேலே ஒரு மிகப்பெரிய வைரஸை நாம் சந்திக்கக்கூடிய காலம் வரும், நம்மளுடைய பாக்டீரியாங்கிற காலம் வரும், பெரிய அழிவுகளை நோக்கி நம்ம செல்லலாம், அதற்கு நம்மளை நாமே தயார்படுத்தி கொள்ளுவோம், அவ்வளவுதான். அப்போ நம்மளை நாமே நம்ம தயார்படுத்தி கொள்ளும் பொழுது, எதிர்ப்பு சக்தியை கூட்டிக் கொள்ளும் பொழுது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம எதிர்க்கலாம். ஆனா இவங்க என்ன கிளைம் பண்றாங்களா, இந்த கொரோனாவை நான் குணப்படுத்தி நான் வந்து சரி செஞ்சு எல்லாத்தையும் உயிரோட வச்சிடறேன் அப்படின்னு கிளைம் பண்றதுதான் தவறுன்னு சொல்றேன். இந்த வைரஸுக்குன்னு இதுன்னு நீங்க அப்படி சொல்ல முடியாது, இதெல்லாம் வாழ்வியலா கடைபிடிக்க வேண்டியது. நம்ம கொரோனா வைரஸுக்கான மருந்துன்னு சொல்லாதீங்க அப்படின்றீங்க. அந்த புள்ளியில தான் நான் வேறுபடுறேன். அதாவது வந்து நீங்க என்ன கருத்து கசாயம் சொல்றீங்களோ அதை மாசம் ஒரு முறை கொடுக்கலாம், எல்லாரும் சாப்பிடலாம், நீங்களும் சாப்பிடலாம், எல்லாரும் சாப்பிடலாம். இப்ப மாசம் ஒரு முறை சாப்பிடலாம், ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை சாப்பிடலாம். ஏன்னா அதை சாப்பிட்டு நம்ம வந்து உடம்புல எதிர்ப்பு சக்தியை கூட்டிக்கலாம், நல்லது தானே. நல்லது எங்க இருக்குதோ நம்ம எடுத்துக்கொள்ளலாம், அதுல மாற்றுக்கிறது இல்ல. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, இந்த சூழ்நிலையில இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி இந்த கொரோனாவை நாங்க கொண்டுட்டு எங்க மருந்து உயர்ந்தது, நாங்க இதை வந்து சரி பண்ணிட்டோம், உயிரிழப்பே இல்லாம நாங்க பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கூற்று தவறுங்கிற, அது அது மருத்துவத்துக்கும் அறிவியலுக்கும் புறம்பானதுன்றீங்க. ஆமா, அதுதான் நான் சொல்ல வர்றேன். டாக்டர், இதுல இன்னொரு கேள்வி, 220 நாடுகளுக்கு மேலன்னா நிச்சயம் அந்தந்த நாடுகள்ல ஒரு பாரம்பரிய வைத்திய முறை, பாரம்பரிய சிகிச்சை முறை இருக்கும். இப்ப இது மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, எல்லா நாடுகளும் பாரம்பரிய மருத்துவ சிகிச்சை முறைகளை சேர்த்துதான் இந்த கொரோனா வைரஸை கட்டுப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. நீங்க குளோபலா இருக்கிற வந்து மெடிக்கல் சார்ந்த ஜேர்னல் எல்லாம் படிக்கக்கூடியவர், இந்த பாரம்பரிய மருத்துவ சிகிச்சை முறைய இந்த கொரோனா வைரஸ் பேரிடர் காலத்தில் நவீன மருத்துவ உலகம் எப்படி பாக்குது டாக்டர்?
இது எப்படினாங்க, நம்ம உயர் இயற்கையிலேயே இருக்கக்கூடிய இந்த பாரம்பரிய மருத்துவமா இருக்கட்டும், இயற்கையில் இருக்கக்கூடிய உணவுகளால தான் நம்மளுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தியே கொடுக்கும். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த களத்துல என்ன நடக்குன்னா, இந்த கிருமிகள் இருக்கு பாருங்க, நம்மளுடைய எதிரிகள், அவன் எதிரி இப்ப என்ன நடக்குதுன்னா, காலத்துக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளுகிறான். அதுதான் முக்கியம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு கொசு இருக்குதுங்க, கொசு கொல்றதுக்கு நம்ம மருந்து கண்டுபிடிக்கிறோம், அந்த மருந்துல கொசு செத்து போயிருது. அந்த ஆனா ஒரு வருடத்திற்கு பிறகு அதே மருந்த நம்ம கொசுவை கொடுக்கும்போது கொசு சாகிறது இல்லை. ஏன்னா அந்த மருந்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மியூட்டேஷன், அந்த எதிர்கொள்ளக்கூடிய காரணி எதிர்ப்பு சக்தி கொசுவுக்குள்ள உருவாயிருது, ஒரு கவுண்டர் பேலன்ஸ் வந்துருது. எப்படி ஒரு ரெவல்யூஷன் அண்ட் கவுண்டர் ரெவல்யூஷன் உருவாகுது, அது போல அதே மருந்த ஒரு வருஷம் கொடுத்து அந்த கொசு கொடுத்தா, கொசு தன்னை மாத்திக்கிட்டு தன்னுடைய மெக்கானிசத்தை மாத்திட்டு அந்த மருந்தை எதிர்ப்பதற்கு தன்னோடக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவியல் முறையை அந்த மெக்கானிசத்தை மாத்திக்குது. அப்ப மனிதன் என்ன பண்றான், இன்னொரு மருந்தை கண்டுபிடிச்சு பார்க்கணும், அதைய கொள்ளுவதற்கு திருப்பி. இந்த ஒரு போராட்டம் இயற்கைக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு யுத்தம், ஒரு நீண்ட கால யுத்தமே. நம்ம புரிஞ்சுக்கணும், இயற்கையை எதிர்த்து நாம் எதை ஒன்னை மாற்றினாலும் அதற்கு ஒரு மாற்றாக இயற்கை தன்னை உருமாறிக்கொள்ளுகிறது. மனிதனுக்கும் இயற்கைக்கும் நடக்கக்கூடிய யுத்தமானது ஒரு நீண்ட கால யுத்தம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரடிக்ஷனாக எல்லாரும் அதை பாக்குறாங்க. அதே போலவே இப்ப இருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பாரம்பரிய மருத்துவங்கள் இருந்தாலும், சீனாவில் இருக்குது, இத்தாலியில் இருக்குது, ஸ்பெயின் இருக்குது, எல்லாம் இருந்தாலும் இது என்ன பண்ணுது, வைரஸ் தன்னைத்தானே மியூட்டேஷன் பண்ணி உருமாறிக்கொண்டு ஒரு புதிய அவதாரம் எடுக்கிறது. இங்குதான் இந்த சிக்கல் வருது. அப்ப நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவம் எதை நோக்கி அழிக்க நினைச்சதோ அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அழிச்சுட்டு அந்த ஸ்டேஜ்ல அதோட நின்னுக்குது, அதுக்கு மேல அதை தாண்டி போக முடியல. அப்போ அதுக்கு மேல அதை தாண்டி போகாதனால அறிவியல் தேவைப்படுது. அப்ப அறிவியல் என்ன சொல்லுது வருது, அப்போ ஏன்டா இந்த பாரம்பரிய மதிப்பில இது கேட்டுக்கிட்டு இருந்துச்சு, இதுக்கு மேல ஏன் போக முடியல அப்படின்னு பார்க்கும்போது, அப்ப அந்த எந்த ஒரு உயிரினமோ எந்த ஒரு வைரஸோ தன்னைத்தானே உருமாறிக்குச்சு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்ப இந்த வைத்தியம் ஒரு லெவல் தான், ஒரு பீரியடோட போய் நின்னுக்குது, அதுக்கு பிறகு அது நம்ம போக முடியல. அப்பதான் அங்கதான் அறிவியல் வருது, நவீனம் வருது. இந்த கவுண்டர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சிந்திக்குது. அப்ப இந்த கவுண்டர் எப்படி பண்ணலாம்னு சிந்திக்கும் போது என்ன பண்ணுது, அப்ப இதுக்கு மேல நம்ம ஏதாவது ஒரு காரியம் பண்ணினா தான் இதுல இருந்து நம்ம விடுபட வேண்டும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அங்கதான் அறிவியல் வருது. அப்ப அங்கதான் சிந்தனை வருது. நம்ம வந்து முழுக்க முழுக்க பாரம்பரிய மருத்துவத்தை எதிர்ப்பது அல்ல. அப்ப எவ்வளவு தூரம் அந்த பாரம்பரிய மருத்துவம் ஓடுது அப்படின்னு பாக்குறோம். இந்த சிந்தனையோட போகணும். ஆனா என்ன நினைக்கிறாங்க மக்கள் அப்படின்னா, சில பேர் தன்னுடைய சொந்த காரணங்களுக்காக, அரசியல் காரணங்களுக்காக, பொருளாதார காரணங்களுக்காக எம் மருத்துவம் சிறந்தது அப்படின்னு தூக்கி பிடிக்கிறாங்க பாருங்க, அதுதான் தவறான செய்தியை மக்களுக்கு உள்ள கொண்டு போகுது. அந்த செய்தியை உள் வாங்கிட்டு கடைசியில என்ன பண்ணுவான், அவன் ஓடி பார்ப்பான், அந்த போன பாதையில ஓடி பார்த்து கடைசியில கைவிட்டு விட்ட பிறகு திரும்ப வருவான். அவனை காப்பாற்றுவது யார், அதற்கு யார் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறது? கட்டாயமா, அதுதான் அங்க இருக்கக்கூடிய கேள்வி. கட்டாயமா நம்மளுடைய சிந்தனை என்ன அப்படின்னா, முழுவது முழுவதுன்னா, ஒரு மனிதன் ஏதாவது சூழ்நிலையிலே தன்னைத்தானே காத்துக்கொண்டு இந்த இயற்கையை எதிர்த்து தன்னுடைய வாழ்நாளை ஓடி ஜெயிக்க வேண்டும், அப்படிதான் நம்மளுடைய சிந்தனை. நிச்சயமா அந்த சிந்தனையோட நம்ம நடக்கிறோம். நீங்க சொல்றதுல ஒரு முக்கியமான புரிதல் டாக்டர் வந்து, நம்பிக்கையை நோயாளிகளுக்கு ஊட்டணும், ஆனா அதே நேரத்துல தவறான நம்பிக்கையை ஊட்டிடக்கூடாது. இது சரியான வார்த்தை, இதுதான் சொல்ல வர்றேன். இந்த சூழ்நிலையில இந்த மாதிரியான நம்பிக்கையை ஊட்டுருச்சுன்னா இழப்பு நம்ம மக்களுக்கு தான். கட்டாயமா டாக்டர், இந்த கொரோனா பேரிடர் நேரத்துல இந்த உணவு மருந்தும் சேனல்ல நிறைய விழிப்புணர்வு, வைரஸ் லோடுனா என்ன, என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிடணும், இந்த நோயின் தன்மை என்ன அப்படின்னு நிறைய விரிவான பார்வைகளை முன்வைக்கிறீங்க. தொடர்ந்து இந்த கொரோனா பேரிடர் சமயத்துல மக்களுக்கு தொடர்ந்து நீங்களும் பயணிச்சு நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு கேட்டுக்கிறோம் டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். நன்றிங்க சார். நன்றி.